கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தகுதியானவர்கள் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியிருக்கிறார். அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். பெரிய அளவில் உயிரிழப்பு போன்ற பாதிப்புகள் இல்லை என்றாலும் பரவும் தன்மையை பொறுத்தவரை வேகமாக பரவும் தன்மையுடையது என்பதால் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு வந்தாலும் கூட வயது வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகள் முதல் அனைவருக்குமே இந்த பாதிப்பு தொடர்கிறது என்பதால் இதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு அரசின் விதிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசின் அனைத்து துறைகளும் தத்தமது துறைகளில் பணியாற்றுகிற, அதாவது 10க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு இடத்தில் ஒன்றாக கூடுகிற அளவிலான நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அதில் அனைவரும் முகக்கவசங்கள் அணிந்து கொள்வது அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளிகள், பள்ளிக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், அதேபோல் திருக்கோயில்கள் போன்ற அரசு நிகழ்ச்சிகள், சமுதாய விழாக்கள், இப்படி எல்லா இடங்களிலும் 10க்கும் மேற்பட்டோர் ஒன்றாக கூடுகிற எல்லா இடங்களிலும் முகக்கவசங்கள் கட்டாயம் அவசியம் அணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை துறையின் செயலாளர்கள் மூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய துறையின் செயலாளர் அனைத்து துறை செயலாளர்களையும் ஒருங்கிணைத்து அப்பணியினை தொடங்கியிருக்கிறார்கள். அரசின் சார்பில் போடப்படுகிற இந்த 12 முதல் 14 வயது, 15 முதல் 17 வயது, 18லிருந்து மற்ற எல்லா அபவ் 18 என்கின்ற வகையில் எல்லா வயதினருக்குமான தடுப்பூசி, இவை எல்லாமே ஏற்கனவே அரசு மருத்துவமனைகளில் போடப்பட்டு வருகிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தடுப்பூசி ஒரு இயக்கமாகவே மாறியதன் விளைவு 31வது மெகா தடுப்பூசி முகாம் வருகிற 10ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறவிருக்கிறது. 100,000 இடங்களில் நடத்தப்படவிருக்கிற அந்த மெகா தடுப்பூசி முகாம்களில் யாரெல்லாம் முதல் தவணை பாக்கியிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் 2வது தவணை செலுத்தப்பட வேண்டியிருக்கிறதோ, யாரெல்லாம் பூஸ்டர் தடுப்பூசி 60 வயதை தாண்டியும் போட வேண்டிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த 10ஆம் தேதி நடைபெறுகிற மெகா தடுப்பூசி முகாம்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தடுப்பூசி செலுத்தி ஓராண்டு நிறைவு பெற்றதால் கொரோனா நோய் எதிர்ப்பு திறன் குறைந்திருக்கும். எனவே தகுதியானவர்கள் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்ததை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.